వసుదేవ సుతం దేవం కంస చాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు. கண்ணனை வணங்குகிறோம். நம் நாக்கு ஸ்தோத்திரம் செய்வதற்கென்னே ஏற்பட்டது. மனிதர்களை அல்ல, பணம் கொடுப்பவர்களை அல்ல, இந்த நாக்கே நமக்கு நல்கிய கொடுத்த சர்வேஸ்வரனான கண்ணன், அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்குத்தான் நாக்கு. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முதலிப்பும் சேதோபவ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமச்சய அச்சுதகதாக ஸ்ரோத்ரத்வய துவம் ஸ்ருணு. இதை பற்றி குலசேகர பெருமாள் முகுந்த மாலையில் ஆச்சரியமாக சாதிக்கிறார். நம்ம கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ கொடுக்கப்பட்டதே, அதற்கு இருக்கிற அழுக்கெல்லாம் தீக்கிறதுக்கு வழியே பகவானை ஸ்தோத்திரம் செய்வது. அந்த ஸ்தோத்திரம் என்னான்னு, ஹே கிருஷ்ண, ஹே கோவிந்த, ஹே முராரே, இதை நம்ம சொல்லி பார்த்தால்தான். நாமத்தோட பெருமானை ஸ்தோத்திரம் செய்தால் காலை செய்வோம், மதியம் செய்வோம், ஒரு நாளும் மாலை பொழுதில் நமக்கு ஆபத்து வராது. பிராதா தேவேதி கிருஷ்ணேதி கோவிந்தேதி ச ஜல்பதாம் மத்தியான்னே ச அபரான்னே ச கோபசாதகாச உச்சியதாம். இது பிரக்லாதன் சொல்லுகிறான். பக்கத்தில் எல்லா அசுர குழந்தைகளையும் உட்காத்தி வச்சிருந்து நாராயண நாமத்தின் பெருமை சொல்லுகிறார். அப்போ அந்த குழந்தைகள்லாம் கேட்குறார், நாமம் சொன்னால் என்ன கிடைக்கும், பகவன் நாமத்தை உச்சரித்தால் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் என்ன நன்மைன்னு கேட்கிறார்கள். அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்பதான் பிரகலாதன் சொல்றார், பிராதர் தேவேதி, காலேல தேவ தேவ ஹரிஹி பிதா என்று சொல்லுங்க. பிராதர் தேவேதி கிருஷ்ணேதி, ஹே கிருஷ்ண ஹே கிருஷ்ண 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 அப்படின்னு பலமுறை சொல்லுங்க. பிராதர் தேவேதி கிருஷ்ணேதி கோவிந்தேதி ச ஜல்பதாம் கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு வாயில பெதற்றுகிறாப்புல சொல்லுங்க. அர்த்தம் தெரிஞ்சு சொல்லணுங்கிற தேவையில்லை, தாராளமா வாயால சொல்லுங்க. ஆபத்து வருங்கால் சொல்லுங்கோ, சம்பத்து வேணும்னா சொல்லுங்கோ. பிராதர் தேவேதி கிருஷ்ணேதி கோவிந்தேதி ச ஜல்பதாம் மத்தியான்னே ச அபரான்னே ச கோபசாதகா ச உச்சியதாம். அப்புறம் மதியத்திலேயோ மாலையிலேயோ இரவு பொழுதுலேயோ உங்களுக்கு ஏதான ஆபத்து வருமானால் எங்கிட்ட வந்து புகார் பண்ணுங்கோ, பகவன் நாமத்தை சொல்லுங்கோ, அதனால் ஓர் ஆபத்தும் வராது, ஆபத்துகள்லாம் விலகும். அப்படியேதான் வந்ததுன்னால் என் இடத்துல வந்து சொல்லுங்கோ. இது பிரகலாதன் சொன்னாரா? ஆனால் இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற பெரியாழ்வார் திருமொழி எழுந்திருமோ, அப்படியே நேர் மாறுதல். இங்கே என்ன நடக்கிறது, ஒவ்வொரு இடைப்பெண்ணா யசோத வீட்டுக்கு வந்து வந்து உன் பிள்ளை படுத்துகிற பாட்டை பாரு, அவனால் எங்களுக்கு வந்த கட்டத்தை பாரு, கேசவன் தாமோதரன் நாராயணன் கோவிந்தன் வந்து நம்ம வீட்டில் பண்ண துட்டத்தனத்தை எல்லாத்தையும் பாரு, இதை பார்த்தாலே இவனால் எத்தனை ஆபத்து நாங்கள் படுறோன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா, இனிமே அந்த ஆபத்துலேருந்து நீ காப்பாற்றணும், அவன் என் வீட்டுக்கு வராத பார்த்துக்கணும், உன் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கோ, ஆபத்துலேருந்து காப்பாற்று. இது இடைப்பெண்கள் இந்த பாட்டை சொல்லிட்டு இருக்கா. நேர் வேறுபாடு பாருங்க, பகவன் நாமத்தை சொன்னால் ஓராபத்தும் வராது, ஏதேனும் ஆபத்து வந்தால் என்னிடத்தில் புகார் பண்ணுங்கள். இது பிரகலாதம் சொன்னது. பகவானாலே ஆபத்து, அவன் நாமத்தை சொல்லி ஆபத்து, நாங்கள் எங்கேயோ தாமோதரான்னு சொல்லப்போக கண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான், நாங்கள் எங்கேயோ கண்ணான்னு சொல்லப்போக கண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்து வச்சிருந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பொண்ணு கையில் போட்டிருந்த வளையலையும் கழட்டிட்டு போயிட்டான், அவனால் நாங்கள் இனிமே மிச்சம் இல்லை, அவ்வளவு பாடுபட்டிருக்கோம், ஆபத்தே அவனால தான், யாராலேயோ இல்லை, ஆபத்தே அவனால தான், அதனால யசோதனங்காய் உன் மகனை வரக்கூவாய். நேர கண்ணனை பற்றி புகார் சொல்லிட்டு வந்திருக்கா, வரவே வராது, புகாரே கிடையாது. பிரகலாதம் சொல்கிறார், புகாரே கண்ணனை பற்றி தான், பேச்சே அவனை பற்றி தான். இது இடைச்சிகள் சொல்கிறார். இந்த ரெண்டும் பொருந்தவே இல்லை போல் இருக்கேன்னால் ரெண்டும் அனுபவம். பிரகலாதன் சொன்னதும் உண்மை, ஆனால் இப்போ கண்ணன் பண்ணிட்டு இருக்கிற துட்டத்தனமும் உண்மை. என்னன்னால் எங்கோ இருக்கிற அசுர குழந்தைகளுக்கு பிரகலாதன் சொல்லியிருக்கார், பொதுவாக இதுதான் சட்டம், கண்டிப்பாக நாமத்தை சொன்னால் ஒரு கட்டமும் வராது. ஆனால் இப்போ யார் இடத்துல தெரியுமோ கண்ணன் இந்த கட்டத்தை கொடுத்து விளையாடிட்டு இருக்கார், அவனல்லால் ஏதும் தெரியாத பக்தர்களிடத்தே, பக்தைகளிடத்தே. கண்ணனை தவிர இவர்களுக்கு எதுவும் யோசிக்க கூட தெரியாது. அப்படி ஒருத்தர் நெருக்கமாக இருக்காள்னு வச்சுங்கோ, அவர்களோட ரொம்ப விளையாடி பார்ப்பார். இப்போ நாமே யார்கிட்டயோ போய் பேசிட்டு இருக்கோம், உட்காருங்கோ சொல்லுவோம், அமர்ந்திருக்கவும் சொல்லுவோம், பேச வேண்டியதை பேசுவோம், கிளம்பி வந்துடுவோம். அதே ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தால் தடால்னு போய் பார்ப்போம், கையை பிடிச்சி குறுக்குவோம், நம்ம வீட்டு அணையில பிடிச்சி தள்ளுவோம், அவர் அப்படி போய் உட்காருவார், காலுங்கீழே உட்காந்துப்போம், தட்டி பார்ப்போம், என்னமோ சொல்லுவோம், அடா அப்படா எத்தையோ சொல்லி கூப்பிட்டு பார்ப்போம். இதெல்லாம் புதுசாக தெரிஞ்சவர்கிட்ட பண்ணுவோமா?
மாட்டோம். அது அப்படியே நாசூக்கா நடந்துப்போம், மரியாதையா நடந்துப்போம், கிளம்பி வந்துருவோம். ஆனா ரொம்ப வேண்டியவரா இருந்தால் உரிமை எடுத்துட்டு பண்ண மாட்டோமா? அந்த உரிமை எடுத்துக்காது இருந்தா நட்பு ரசிக்காது. அதே போலத்தான் இங்கே இப்போ காதல் ரசிக்கணும், நட்பு ரசிக்கணும், அப்பா அம்மா பிள்ளை அத்தை ஒருபடி நாத்தனார் அந்த உறவு ரசிக்கணும்னால் உரிமை எடுத்துக்கொண்டா தானே ரசிக்கும். அதை போலத்தான் கண்ணனும் இந்த இடைச்சிகள் அத்தனை பேரிடத்திலையும் உரிமையோட துட்டத்தனம் பண்றார், இடையர்கள் இடத்துல உரிமையோட துட்டத்தனம் பண்றார். அதை அவர்களும் இப்போ நிஜமான புகாரா சொல்லல, பொய் புகார். அந்த துட்ட பிள்ளை என்ன தெரியுமோ பண்ணிட்டு, இப்போ அது ரொம்ப பொல்லாத பிள்ளை. பலரும் சொல்லுவா, ஒரு போய் ஒரு நாலு இடத்துல தங்க கோப்பை ஒரு பிள்ளை வாங்கிட்டு வந்துட்டான்னு வச்சுங்களேன், பாட்டு போட்டியில முதல் பரிசு, ஓட்டந்தாண்டுதல்ல முதல் பரிசு, ஓரங்க நாடகத்துல முதல் பரிசு, இந்த மாதிரி ஒரு மூணு முதல் பரிசு வந்தா பொல்லாத பிள்ளை தெரியுமா? மூணு தங்க கோப்பை வாங்கிட்டுதான்வா, அது பொல்லாத்தனமா? அது நல்லதனம் தானே. ஆனா சொல்றச்சேவே பொல்லாத பிள்ளைன்னா அன்பின் மிகுதியால் சொல்லப்படுற வார்த்தை பொல்லாத பிள்ளைங்கிறது. உண்மையா பொல்லாதது தண்டிக்கப்பட வேண்டியதுன்னு அதுக்கு அர்த்தமே கிடையாது. இப்போ அது எவ்வளவு சொல்லுவா, நம்ம வீட்டில் இருக்கிறத திருடின் இருக்கு, அது ஏதோ ஒரு அல்வா பண்ணி வச்சிருந்தோம், அது கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடணும்னு பொண்ணுக்கு ஆசை, திருடிட்டா. திருட்டான்னு அம்மா வெளியில போயிருக்கா, பாத்திரத்தை எடுத்தா சாப்பிட்டா சத்தமே காட்டாத சாப்பிட்டுட்டு. இன்னும் சிலதெல்லாம் தெரியும், தண்ணீரை கொட்டி வைக்கிற பிள்ளைகள் உண்டு, கல் எடுத்து போட்டு வைக்கிற பிள்ளை உண்டு, எல்லாத்தையும் பண்ணிட்டு பாத்திரத்தை மூடி வச்சாச்சு. அம்மா வரா கண்டுபிடிச்சிட்டா, அப்போ பொல்லாத்தனம் தானே பண்ணேன், நிஜமா அதுல கோபம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அல்வாவை சாப்பிட்டதை பத்தி அவளுக்கு ரொம்ப திருப்தி, ஆனா சொல்லிக்கிறது அன்பின் மிகுதியால பொல்லாத்தனங்கிறான். அதை போலத்தான் இந்த கோபிகைகள் எல்லாரும் யசோதை நடத்துல வந்து, பொல்லாத பிள்ளை, இந்த பிள்ளையால நாங்க இனிமே படாத கட்டம் இல்லை, இனிமே எங்கள்கிட்டயே விடாதே, இந்த பிள்ளைய உங்ககிட்ட கூட்டுக்கோ அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாள்னால் ஒரு அனுபவம், ஒரு பக்தி பாவனை, நெருக்கம். அதுலதான் பெரியாழ்வார் இந்த பாசுரங்கள் எல்லாம் பாடியிருக்கார். இப்ப நாம் பார்க்க வேண்டியது 2:10, 9 திருமொழி, அதுல 9 பாசுரம். வரிசையா நம்ம என்னென்ன சாப்பிட பிடிக்குமோ, நமக்கு இல்லை, கண்ணனுக்கு இத்தனையும் சாப்பிட பிடிக்கும், அப்ப அவருக்காக பண்ணிட்டு கண்டரோல பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு அவர் பேரை சொல்லி நம்ம தானே சாப்பிட போறோம். அவர் என்னைக்கு சாப்பிட்டிருக்கார்? கண்ணனா இருக்கிறச்சே சாப்பிட்டிருக்கார். ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற கிருஷ்ண விக்கிரகம் ஒன்னையும் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. நம்ம கூட ஆசையாத்தான் இருக்கு, இப்போ இவ்வளவு எல்லாம் மாம்பழமா வைக்கிறேன், நாகப்பழமா வைக்கிறேன், பரப்பம்பழமா வைக்கிறேன், விளாம்பழம் வச்சேன், ஒரு தூரி கூட சாப்பிடவே மாட்டேங்கிறார். நன்னா கொழு முழுன்னு புஷ்டியா சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டாமோ? நம்ம வீட்டு கண்ணன் அப்படி இருந்தா தானே நமக்கு பிடிக்கும். ஆனா எதையும் தொடமாட்டார், ஆனா புஷ்டியா தான் இருக்கார். அவர் புஷ்டியா இருக்கிறதுல குறைச்சல்ல, நம்மளையும் புஷ்டியா வச்சுக்கிறாரு. இவ்வளவு தூரம் பக்தனா வச்சிருக்காருனால் அப்ப நம்மையும் புஷ்டியா வச்சிருக்கார். நாம் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம்? புஷ்டியா பணம் கொடுத்தா தான் புஷ்டியா வச்சுருக்காருன்னு அர்த்தம், ஆளு குண்டா இருந்தா தான் புஷ்டியா இருக்காருன்னு அர்த்தம். அப்படியா? அப்படி நினைச்சுக்க வேண்டாம். நம்ம செழிப்பா பக்தியோட வச்சிருந்தாலே புஷ்டியா வச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்ப கண்ணனிடத்தே இத்தனை பிரசாதத்தையும் சமர்ப்பிக்கணும், அவர் சாப்பிட்ட மிச்சத நாம சாப்பிடணும். பொதுவாக அவர் பேரை சொல்லி நம்ம தான் சாப்பிடுவோம். என் கோவில்லையே கோஷ்டிக்கு போங்க, ஆறான வயசானவர் இருப்பா, ரொம்ப பிரசாதம் அவர்களால் சாப்பிட முடியாது. இல்லை சக்கர வியாதிக்காரா இருப்பா, அவர்களாலேயும் ரொம்ப சாப்பிட முடியாது. நம்ம கிட்ட கொஞ்சம் சாமர்த்தியம் இருந்தா அப்படி இருக்கிறவர்கள் பக்கத்தில் போய் உட்காந்துடணும். உட்காந்துட்டா பாத்திரத்திலேருந்து ஆளுக்கு ஒரு கை சக்கர பொங்கல் கொடுப்பாளோ இல்லையோ, அப்போ அந்த பெரியவருக்கும் ஒரு கை சக்கர பொங்கல் கொடுக்கும், அடுத்திருந்த எனக்கும் கிடைக்கும், என்னதை உடனே வாயில போட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு 2 சக்கரை பொங்கல் இருந்தால் தாங்கும், எனக்கு இன்னும் வயசாலே சாப்பிட முடியும். அப்போ பேசாமல் பார்த்துட்டுருக்கணும். அவர் கை சக்கரை பொங்கல் அவர் சாப்பிட மாட்டார். ஒரு துளி 2 படுக்கை எடுத்து போட்டுன்ட்டு யார்கிட்ட கொடுக்கலான்னு சுத்து முத்தும் பார்ப்பார். அடியேன் அதுக்கு தான் காத்துட்ருக்கேன், உங்கள் பிரசாதம் கொண்டு நம்ம வாங்கினுட்டா. அப்போ அவர் பேரை சொல்லி நாம் சாப்பிட்றோம். அவரே சொல்லுவார், சரி சரி என் பேரை சொல்லி இந்த தொன்ன சக்கரை பொங்கலையும் சாப்பிட்டுக்கோ. அதை போல் நாம் பண்ணுறது, பிரசாதம் எல்லாம் பண்ணுவோம், பக்ஷணம் எல்லாம் பண்ணி பெருமான் முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டு அவர் பேரை சொல்லி நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இங்கே கண்ணன் என்ன பண்ணிட்டார், தானே சாப்பிட்டுட்டார். அவரை பேரை சொல்லி நம்ம தானே சாப்பிடணும். இங்கே அவர் சாப்பிட்டு விட்டு என்ன எனக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் பண்ணவே இல்லையே அப்படின்னு வேற சிரிப்போட சொல்கிறாராம். பண்ணி வச்சிருந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, சாப்பிட்டு முடிச்சுட்டு பெண்ணே உனக்கு பண்ணவே தெரியல, நாளைக்கானு கொஞ்சம் ஒழுங்காக பண்ணி வை, அப்போ தான் நான் திருடுறத ஒழுங்காக சாப்பிட்டு போக முடியும்னால் இதை ஞானம் உண்டா? அது தாங்காமத்தான் ஒத்தி பேசுறார், தாமோதரா இங்கே வாராய் என்ன நீ கூப்பிட்ட. ஆனா கூப்பிட்ட குரலுக்கு கண்ணன் வரவே இல்லை, வேறொரு வீட்டுக்குள்ள போனார். இவ கூப்பிட்டு முடிக்கிற சத்தம் ஓயறதுக்குள்ளே, இவ தாமோதரான்னு கூப்பிட்ட சத்தம் ஓயறதுக்குள்ளே அந்த வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக உள்ள போனார். என்ன இருந்தது அந்த வீட்டில்? கண்ணல் இலட்டுகத்தோடு சீடை கார் எள்ளில் உருண்டை
கலத்தில் இட்டு என்னகமென்னு நான் வைத்து போந்தேன். இவன் புக்கவற்றை பெருத்தி போந்தான். பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி பெரங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான். உன்மகன் தன்னைய சோதனங்காய் கூவிக்கொள்ளாய். இவையும் செலவே, இவையும் செலவே. உன்னுடைய மகனை நீ கூவிக்கொள்ளாய் யசோதாய். என்னென்னலாம் பக்ஷணம் என் வீட்டில் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமோ? கண்ணல் கருப்பு கட்டி, அப்படின்னா சக்கரப்பாகு, கண்ணலோடைய சக்கரப்பாகோடு சேர்ந்த இலட்டுகத்தோடு லட்டோடு சீடை சீடையும் கார் எள்ளில் உருண்டை, கருப்பு எள்ளில் இடப்பட்ட இட்டு வாரின எள்ளுருண்டை. அப்போ முதல்ல இப்போ பாகு பண்ணுட்டா சக்கரப்பாகு இல்லை வெள்ளப்பாகு, அந்த வெள்ளப்பாகுல இது ஒன்றுன்னா போட்டு எடுக்கிறாளாம். லட்டை போட்டு எடுத்தா வெள்ளச்சீடை இருக்கும் இல்லையோ, அப்போ வெள்ளப்பாகுல வெள்ளச்சீடையை போட்டு எடுத்தா எள்ளுருண்டைக்கு பாகு பண்ணுமோ இல்லையோ, எள்ளுருண்டையை போட்டாளாம். இந்த மூணையும் இந்த வெள்ளப்பாகுல போட்டு பண்ணி வச்சுட்டு எள்ளின் உருண்டையும் கலத்தில் வைத்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கு நல்ல நல்ல சம்படம் எடுத்து போட்டா இப்போ நல்ல பித்தளை பாத்திரம் வச்சிருக்கா போதும். இந்த பித்தளை பாத்திரத்தில் லட்டு போட்டாச்சு, இந்த பித்தளை பாத்திரத்தில் எள்ளுருண்டை வச்சாச்சு, இந்த பித்தளை பாத்திரத்தில் வெள்ளச்சீடை வச்சாச்சு. வெள்ளச்சீடை பண்ணச்சு உப்பு சீடை பண்ணுவா, கண்ணனுக்கு ரொம்ப உப்பு பிடிக்காது, எல்லாமே வெள்ளத்தில் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் மூணு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு கலத்தில் வைத்துட்டு என் அகம் என்று, என் அகம் இது என் வீடுன்னு அந்த பெண்ணு நினச்சிக்கிறா. நம்ம வீட்டில் யார் வந்து எடுத்து சாப்பிட போகிறார்கள்? இது நம்பினது பெரிய தப்பாக போச்சுன்னா, அவன் நினச்சிருந்தது நம் வீடு, யாரெல்லாம் சாப்பிட்றதுக்கு இல்லை என்று என்னகம் என்று இங்கே யார் வரமாட்டார்கள் நினைத்து நான் போந்தேன், என் வேலையை பார்ப்போங்கிறதுக்காக நான் கிளம்பி போனேன். ஆனால் அதே சமயத்தில் இவன் புக்கு நான் எப்போ வெளியில் போவேன்னு இந்த பிள்ளை காத்திருந்தார் போல் இருக்கு. கிடுகிடுன்னு உள்ளே வந்தார். இவன் புக்கு அங்கே புகுந்து அவற்றை பெருத்தி அப்பணியாரங்களை எல்லாம் நான் பெரும்படி பண்ணி, அப்படின்னால் அதத்தனை எனக்கு நன்னா கிடைக்கும்படி பண்ணி. இந்த இடத்துக்கு நான் பெரும்படி பண்ணினா பொருள் என்ன தெரியுமோ? இது ஒன்று எனக்கு இல்லாத போகும்படி பண்ணின்னு பொருள். ஆனால் சொல்றது என்ன? அத்தனை எனக்கு கிடைக்கும்படி பண்ணின்னு பொருள். இது எந்த வேகத்தில் சொல்றதுன்னா வெத்திரேகோக்தி. அப்படின்னா இது இந்த அர்த்தத்தில் வச்சுக்கூடாது, நேர் எதிர்பொருளில் வச்சுக்கணும். யாரோ ஒருத்தர் 6 மணிக்கு சாயங்காலம் இன்னைக்கு வரேன்ருக்கார், வந்து உங்களையும் என் வண்டியில் ஏற்றின்னு நம்ம பாரசாரதி பெருமாள் திருவல்லிக்கேணியில் சேவிக்கிறதுக்காக போகலாம், உற்சவம் நடந்துட்டுருக்கு வரேன் அப்படின்னு சொன்னார். 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 7:30 ஆச்சு, வரவே இல்லை. 8 மணிக்கு வந்து நின்றார். கிளம்பி போனால் கோவிலையே சாத்திடுவா. அப்போ வர்றவர் பார்த்து சொன்னேன், 6 மணிக்கு வந்து என்னை என்னமா அழைச்சின்னு போனீர், நன்னா கூட்டின்னு போறீர்ல, பெருமாளை என்னமா சேவிச்சோம். இப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 6க்கு வரவே இல்லையே, என்னை கூட்டின்னு போகவே இல்லையே, பெருமாளை தரிசிக்கவே இல்லையே. இதுதான் உள்ளூர் இருக்கு. ஆனால் சொல்றது 6 மணிக்கு வந்து ரொம்ப நன்னா என்னை கூட்டின்னு போய் பார்சாதி பெருமாளை நன்னா சேவை பண்ணி வச்சிருலையா அப்படின்னு கேட்டால் நேர் எதிர்மறையான அர்த்தம். அதுக்கு நேர் அர்த்தம் வராது, எதிர் அர்த்தம் தான் வரும். அப்படின்னா கோபத்தோட குத்தலா பேசுறோன்னு அர்த்தம். இங்கே இவள் சொல்றது அவற்றை பெருத்தி போந்தான். அப்ப அந்தந்த பாத்திரத்திலாம் கையை வச்சார், பாத்திரத்துக்கு உள்ள இருக்கிற எல்லாம் நன்றாக எனக்கே நிலைத்து நிற்கும்படி செய்தான். நிலைத்து நிற்பது இல்லை, ஒன்று கூட இல்லாத சாப்பிட்டார்ன்னு அர்த்தம். எனக்கு கிடைக்காதபடிக்கு செய்தார், பெருத்தி போந்தான் வந்தான். பின்னும் அகம்புக்கு மறுபடியும் வீட்டிலே புகுந்து உரியை நோக்கி, உரியை பார்த்து கண்ணன் எந்த வீட்டில் எதை சாப்பிட்டு முடிச்சிருந்தாலும் இப்போ இதை சாப்பிட்டுட்டோமே பசி தீந்து படுத்து, அதனால இன்னொரு 4 மணி நேரத்துக்காகவாவது வேற இடத்துல திருட்டுத்தனம் பண்ணாது இருப்போம், இருக்கவே மாட்டாராம். எப்போ முன்னாடி சாப்பிட்ருந்தாலும் இப்போ ஒரு வீட்டை பார்த்தாலோ உரியை பார்த்தாலோ பாத்திரத்தை பார்த்தாலோ முன்னாடி இது வரைக்கும் சாப்பிட்டது முன் பசிக்குன்னு வச்சு விடுவோம். அப்படி கூட உண்டா சுவாமி? இப்போதானே பிள்ளை சாப்பிட்டு வந்ததுன்னா உலகம் உண்ட பெருவாயன். அதனால இந்த லட்டு சீடை எல்லாம் பெரிய சமாச்சாரம் இல்லை, சீடை சின்ன சின்னதாக இருக்குது, உலகம் அண்டக்கட்டாக அவ்வளோ பெருசு இருக்குது. அத்தியை விழிக்குட்றார் இப்போ, மஞ்சார வரை ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மண்ணகமும் மற்றும் எஞ்சாமல் வயிற்றடக்கியவர். அப்போ அவருக்கு எத்தனை சாப்பிட்ருந்தாலும் முன் பசி, இப்போ பின் பசி, இப்போ இருக்கிறதுக்கு வேணும்னுட்டு பிறங்கு ஒளி வெண்ணையும் ரொம்ப செவ்விதா இருக்கிற அப்ப காய்ச்சி புதுசா வச்சிருக்கா வெண்ணெய் பசு வெண்ணையும் உண்டோ வென்று, இந்த வீட்டில் ஏதோ வாசனை வந்தாப்புல இருந்ததே, யாரோ வெண்ணெய் காய்ச்சிருக்காளோ, இல்லை தயிர் கடையிற வாசனை வந்ததே, புதுசா வெண்ணெய் இருக்கும் போல் இருக்கு. உள்ள போய் வீட்டில் உரி எங்கே, வெண்ணெய் எங்கே, புது வெண்ணெய் எங்கே என்று கேட்கிறாராம், சோதிக்கின்றான், ஆராய்ந்து பார்க்கிறார். அப்ப இவ்வளவு லாய் வந்து உட்டத்தனம் பண்ணால் அது பொறுக்க போகாமையாலே உன் மகன் தன்னை கூவிக்கொள்ளாய். அதனால இனிமே இந்த பிள்ளையோட எங்களால் முடியாது, உன் மகனை நீ கூவிக்கோ. இவையும் செலவே, இப்படி இவளை தீம்பிடு, நான் பண்ணி வச்சிருக்கேன், இதுதான் நீ உன் பிள்ளையை வளர்க்கறதா,
இப்படி வளர்த்தக்கூடாது. அவன் ஏற்கனவே பண்ணதும் தப்பு, நீ அவனை தப்பு பண்ண விட்டுட்டு வேற இருக்கியே, இவையும் செலவே. இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் சொல்றார், இப்படி எல்லாரும் வந்து கண்ணனை பத்தி குற்றம் சொன்ன உடனே யசோதைக்கு கோபம் வந்து முகத்தை திருப்பிண்டாலாம். அப்ப இவ சொல்றா, நாங்க குற்றம் சொன்னதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் யாரு அடிபட்டு இருக்கமோ, யாரு பாதிக்கப்பட்டிருக்கோமோ, எங்க பேர்லயே கோவிச்சுன்னு நீ முகத்தை திருப்பி வைக்கிற பாரு, இவையும் செலவே, இப்படி கூடவா நீ பண்ணலாம் என்றும் கேட்கிறாள் என்பதோடு 9 பாட்டு முச்சிச்சு நாளையோடு இந்த பதிகம் முடியும். அதுக்கப்புறம் அடுத்த பதிகம் பார்க்க போகிறோம், கேட்போம்.